எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரே டென்ஷனு, 2 மணிக்கே முழிச்சு 3 மணிக்கெலாம் ரூமு விட்டு வெளியே வந்து கீழே பார்த்தா கார் இல்லை, கார் இருந்தால் கார் டிரைவர் இல்லை, இதை தேடி பிடிச்சி அப்புறம் ஃப்ளைட்டுக்கு வந்தால் ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்லேயே யாருமே இல்லை, நான் தான் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு வந்தால் எப்போ கிளம்புவோம் எப்போ கிளம்புவோம், ஏன்னா எப்பவுமே என் கூட யாராவது இருப்பாங்க, சினிமா சம்மந்த விட்டுவங்க யாரும் கிடையாது. யாரும் இல்லைன்னா என்ன அவஸ்தன்றதை மொத்தம் நீ பார்த்தேன். இங்கே அப்படியே சுற்றி வளைச்சி வீட்டுக்கு கூட போவாமல் நான் இங்கே வந்தேன்னு நினச்சேன். ஆனால் உங்கள் ஆரவாரமும் கைத்தட்டிலும் பார்க்கும்போது இங்கே இருந்துலாம் உற்சாகம்தான், உற்சாகம் திருப்பு கைத்தட்டில் இதாங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்துடைய அறிகுறிய. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, சிரிக்கணுமா நான் ஏன் சிரிக்கணும் அப்படிலாம் இருக்காங்க. அது மாதிரிலாம் இல்லை. இப்போ உங்கள் பட்டிமன்றத்தில் வந்திருக்காங்கலாம் சாதாரண ஆள்லாம் கிடையாது. சுப்பையா சார் பற்றி சொல்லணும்னா குறுகிய நாட்டில் தான் பழகியிருக்கோம், ஆனால் அவர் நம்மளை அன்பில் கட்டி போட்டார். அது காரணம்னா அவங்க மனைவி, அவங்களும் ஒரு படிப்பாளி, அவரும் ஒரு படிப்பாளி, அவங்க பசங்களை அவர் வளர்க்குற பாணி. அதனால் ஒரு நல்ல குடும்பஸ்தன், ஒரு நல்ல குடும்பத்தினால் இருந்து இந்த கலைப்பணி ஆடுறது மிகப்பெரிய கஷ்டம். இப்போ எல்லாருக்கும் கேடையும் கொடுத்தாங்க, இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஷீல்டு கொடுக்குறாங்கன்னு. அடமானம் போட முடியாத சுத்த தங்கம் எதுனா இதுதான். இப்போ தெரியாதுங்க, வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேடயத்தெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எதோ வேலை பார்த்துருக்கோம், நம்ம எதோ சாதிச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் அங்கீகாரமாக இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் நான் அப்படி தான் படங்களுக்கெல்லாம் ஷீல்டு தான் எனக்கு என் வீட்டில் நிறைய வச்சுருந்தேன். நிறையா படம் எடுத்தது, நிறையா வெள்ளி விழா 100 நாள் அப்படிலாம் ஷீல்டு இருக்கும். அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, இப்போ அம்மா இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவங்கள பார்க்க சொந்தக்காரெல்லாம் யாரோ வருவாங்க, வந்தாங்கன்னா அவங்க போகும்போது எங்கள் அம்மா ஒரு புடவை வேஷ்டி அப்புறம் கொஞ்சம் பணம் இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க, இது அவங்க பழக்கம். ஒரு நாள் அப்படி கொடுக்கும்போது நான் என் ரூமில் வந்து பார்க்குறேன், புடவை வேஷ்டி பணம் ஒரு ஷீல்டையும் வச்சு எங்கள் அம்மா கொடுத்துருச்சு. என்னம்மா அது ஷீல்டை கொடுக்குறேன்னா, அதில் பிள்ளையார் படம்லாம் போட்டிருக்குப்பா, லட்சுமி படம்லாம் போட்டிருக்குது, வெளியில் இருக்குது, வச்சுக்கிட்டோமா நாங்கள். நான் ஏதோ பொம்மையாக வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு தான் தெரியும் ஒரு ஒரு கேடயத்துக்கு பின்னாடியும் என் கண்ணீரும் என் வேதனையும். அதுக்கப்புறம் தான் நினச்சேன் இப்படி கொடுத்தா எங்கள் அம்மா எல்லாத்தையும் கொடுத்துருந்தான். எங்கள் வீட்டில் கபோர்டில் அடிச்சு அதுக்கு கண்ணாடிலாம் போட்டு லாக்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு சோர்வடையும் போதெல்லாம் ஒரு வாட்டி அந்த கேடயத்தை பாருங்கள், உற்சாகமாக இருந்து வேலையை துவங்குங்க. உற்சாகத்துக்கு உதாரணம் இந்த மேடை, உங்களை சந்தோஷப்படுத்தினே வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னடா இப்படி காலில் மூச்சு கால் அப்படிலாம் போயிட்டு ஒரு வேகம் இருந்தது, ஆனால் இங்கே வந்த பிறகு இல்லை இந்த சிரிப்பு தாங்க நம்மளை சந்தோஷப்படுத்துது. இந்த மாதிரி நீங்கள் எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கணும். சுபையா சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். அருமையான பட்டிமன்றம் பார்த்து ரசிங்க. நன்றி, வணக்கம்.